வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். மக்களவையில் நிறைவேறியது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, மாநிலங்களவையில் இன்று விவாதம். 2029 ஆண்டுக்கு பிறகு மகளிர் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. காவிரியில் உரிய நீரை திறக்க கோரும் தமிழக அரசின் மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அதிமுக சின்னம், பெயரை ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது, இபிஎஸ் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் இந்த மாதம் 18ஆம் தேதி துவங்கிய நிலையில் நாளை வரை நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் 2வது நாளான 19ஆம் தேதி மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதம் 19, 20 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. பின்னர் மசோதா மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 454 வாக்குகள் அளித்து ஆதரவாகவும், 2 வாக்குகள் எதிராகவும் அளித்தனர். இதனையடுத்து நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது. இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் இன்று மகளிர் மசோதா விவாதத்திற்கு வரவுள்ளது. 2029ஆம் ஆண்டிற்கு பிறகு மகளிர் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் அரசியல் சாசன திருத்த மசோதா ஒன்றை மத்திய அரசு மக்களவையில் தாக்கல் செய்தது. இந்த மசோதா மீது விரிவான விவாதம் நடந்தது. இதில் பேசிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறுக்கிட்டு பேசினார். அப்போது மகளிருக்கான இடஒதுக்கீடு 2029ஆம் ஆண்டிற்கு பிறகு நடைமுறைக்கு வரும் என தெரிவித்தார். இது தொடர்பாக பேசிய அவர், மோடி அரசு ஆட்சிக்கு வந்த முதல் நாளில் இருந்தே பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்வதற்கான செயல்முறையை மோடி அரசு நடைமுறைப்படுத்தும் என்றும், இதன் மூலம் 2029ஆம் ஆண்டிற்கு பிறகு மகளிர் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும் என்றும் கூறினார். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு உரிய நீரை திறந்துவிடக் கோரும் தமிழ்நாடு அரசின் மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் காவிரி நீர் குறித்த உத்தரவுகளை கர்நாடகம் முழுமையாக அமல்படுத்துவதை உறுதி செய்யக் கோரி காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை நீதிபதி பி.ஆர். கவாய் அவசர அமர்வாக விசாரிக்க வேண்டும் என்றால் புதிய அமர்வை ஏற்படுத்தும் வகையில் தலைமை நீதிபதியிடம் தான் முறையிட வேண்டும் என்றும், அந்த மனுவை முதலில் இருந்து விசாரிக்க நேரிடும் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு தற்போதுள்ள அமர்வை விசாரிக்கட்டும் என தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி பி.ஆர். கவாய் தமிழ்நாடு அரசின் மனு செப்டம்பர் 21ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்தார். அதன்படி இன்று விசாரணைக்கு நடைபெறவுள்ளது. இதற்கிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 22, 23, 24 ஆகிய கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நியாயமற்றது என அறிவிக்க கோரியும், தமிழ்நாட்டிற்கு தினமும் வினாடிக்கு 5000 கனஅடி நீரை செப்டம்பர் 27ஆம் தேதி வரை திறக்க கர்நாடகத்திற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 24வது கூட்டத்தில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரியும் கர்நாடக அரசின் சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக சின்னம், பெயரை ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது என்று இபிஎஸ் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. அதிமுக சின்னம், பெயர் உள்ளிட்டவற்றை ஓபிஎஸ் பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் அதிமுகவின் பெயர், அண்ணா படம் பொறித்த கொடி, இரட்டை இலை சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சின்னத்தை பயன்படுத்துவதால் தொண்டர்களிடையே குழப்பம் ஏற்படுவதாக மனுவில் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். தன்னை பொதுச் செயலாளர் என தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் அங்கீகரித்துள்ள நிலையில் ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது என்று கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆர். என். மஞ்சுளா முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது.
நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி 1 கோடி கையெழுத்து பெறும் நிகழ்ச்சியை 1 வாரத்தில் தொடங்கவுள்ளோம் என்று மதுரையில் நடைபெற்ற பொற்கிழி வழங்கும் விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் திமுகவின் மூத்த உறுப்பினர்களுக்கு பொற்கிழி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று 1500 திமுக உறுப்பினர்களுக்கு பொற்கிழியை வழங்கினார். விழாவில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது மதுரை மக்கள் அன்பிற்கும் வீரத்திற்கும் பெயர் போனவர்கள் என்றும் மதுரையில்தான் திமுகவின் இளைஞரணி தொடங்கப்பட்டது என்றும் திமுக மூத்த உறுப்பினர்களுக்கு பொற்கிழியை வழங்க விதை விதைத்தவர் அமைச்சர் மூர்த்தி என்றும் தெரிவித்தார். மேலும் மதுரைக்கு உயர்நீதிமன்றம், சர்வதேச விமான நிலையம் என பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி எனவும், அதேபோல் மதுரைக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம், ஜல்லிக்கட்டு மைதானத்தை கொண்டு வந்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எனவும் தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வு ரத்து குறித்த ரகசியத்தை என்னிடம் கேளுங்கள் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளதற்கு பதில் அளித்த அவர், எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது வரும் என்கிற ரகசியத்தை முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறுவாரா என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி 1 கோடி கையெழுத்து பெறும் நிகழ்ச்சியை 1 வாரத்தில் தொடங்கவுள்ளோம் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோபி அருகே சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே கரட்டடி பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் வேணுகோபால் தலைமை தாங்கிய நிலையில் கோபி சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோபி ஒன்றிய செயலாளர் குறிஞ்சிநாதன், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி சிந்தாமணி அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமர் மோடி வேடமடைந்தவரின் காலில் விழுந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி சிந்தாமணி பகுதியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 49வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் 1 கிலோ நெல்லுக்கு 54 ரூபாயும், 1 டன் கரும்புக்கு 8100 ரூபாயும் வழங்கவும், விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு கர்நாடக அரசு காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமர் மோடி வேடமடைந்தவரின் காலில் விழுந்து விவசாயிகள் தொடர் காத்திருப்பு அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதம மந்திரி மோடி ஐயா வந்து எங்களுக்கு 2 மடங்கு லாபம் தரும் விலையை தரேன்னு சொன்னாரு, கொடுக்கவே இல்லை. நெல்லுக்கு 54 ரூபா தரேன்ட்டு இப்போ 20 ரூபா கொடுக்குறாரு. கரும்புக்கு 8100 ரூபா தரேன்ட்டு 3000 கொடுக்குறாரு. இது நியாயமே இல்லை. அதே போல் உச்சநீதிமன்றம் மாதம் மாதம் தண்ணியை திறந்து விடுங்கன்னு சொல்லி கர்நாடகாவுக்கு உத்தரவு போட்டுக்கு. அந்த உத்தரவை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு மோடி ஐயா கிட்ட தான் இருக்குது. ஆனால் மோடி ஐயா தண்ணி திறந்துடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால் வயல்லாம் காஞ்சி போச்சு. உப்பளம் தொகுதி முழுவதும் கொசு ஒழிப்பு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பங்கேற்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பங்கேற்று கொசு ஒழிப்பு பணியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வீடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் டெங்கு கொசு புழுக்கள் உற்பத்தி ஆகாத வகையில் தேவையற்ற தேங்காய் ஓடுகள், பிளாஸ்டிக் கப்புகள், டயர் உள்ளிட்டவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், குடிநீர் தொட்டிகளை மூடி வைக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. குமராட்சியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் பங்கேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் குமராட்சியில் ஸ்ரீ பொய்யுரியாறு பிள்ளையார் ஆலயத்திலிருந்து 5 அடி உயரமுள்ள களிமண்ணால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது. நிகழ்ச்சியானது குமராட்சி வர்த்தக சங்க தலைவரும் ஊராட்சி மன்ற தலைவருமான தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிதம்பரம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். பின்னர் கான்சாஹிப் வாய்க்காலில் விநாயகர் சிலை கரைக்கப்பட்டது. இதில் காவல் ஆய்வாளர் அமுதா, உதவி ஆய்வாளர் அண்ணாமலை, விழா குழுவினர்கள் வினோத், ராஜமலைய சிம்மன், ராம்பிரசாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கினார்.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைமையாசிரியர் கோவிந்தராஜன் தலைமை வகித்தார். விழாவில் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட கவுன்சிலர் நகர் சக்தி விநாயகம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கினர். இதில் உதவி தலைமை ஆசிரியர் ஞானப்பிரகாசம், ஆசிரியர்கள் ரவிச்சந்திரன், சுப்புலட்சுமி உள்ளிட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் குடிநீர் கேட்டு பழனி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி நகராட்சிக்கு உட்பட்ட இரண்டாவது வார்டு சத்யாநகர் அண்ணாசாலை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதியில் கடந்த சில வாரங்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் முறையான குடிநீர் வழங்க கோரி பழனி நகராட்சி அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்காலிகமாக வாகனங்கள் மூலம் தண்ணீர் தருவதாக நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பொழுது போக்குவதற்காக நடைபயணம் செய்து வருகிறார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அனுசியா தேவி பல்லாவரத்தில் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் உள்ள சிவானந்தா அறக்கட்டளையில் வசித்து வரும் முதியவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நெசவாளர் அணி, மாநில அணி பொருளாளர் விமல்கான் தலைமையில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் டிஎஸ்பி மற்றும் தற்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயற்குழு உறுப்பினர் அனுசியா தேவி கலந்து கொண்டு அங்கு வசிக்கும் முதியவர்களுக்கு வாழ்த்து கூறி நலன் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அனுசியா தேவி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பொழுது போக்குவதற்காக நடைபயணம் செய்து வருகிறார் என்றார். தேர்தலை முன்னிட்டு திமுக மகளிர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்றும், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆளல, பிஜேபி ஆளல தமிழகத்தை. காமராஜர் ஐயாக்கு பிறகு இன்னைக்கு வந்துட்டு ரீஜனல் பார்ட்டி தான் ஆண்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே டிஎம்கே தான் மாற்றி மாற்றி வந்துட்டு நாட்டை நம்ம தமிழகத்தை ஆண்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களாம் அவங்களோட ஓட்டர்ஸ்லாம் எல்லாம் பிஜேபிக்கு மாறி போட்டுருவாங்களா, இல்லை டிஎம்கே ஓட்டெல்லாம் ஃபுல்லாக பிஜேபிக்கு போயிடுவாங்களா, இல்லை ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு போயிடுமா? எப்படி வந்துட்டு இவர் நடைப்பயணம் மேற்கொண்டு உடனே 40 சீட்டு நாங்கள் பிடிப்போன்னு சொல்லிட்டு எப்படி இவர் அறியாமையாக செய்துக்கிட்டு இருக்க, அறியாமையில் பேசிகிட்டு இருக்கார் இவர் சொல்லுங்கள். இப்போ நீங்களும் சொல்லுங்கள், 40 சீட்டு யார்? தேவக்கோட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் மும்மதத்தினரும் பரஸ்பரமாக ஒன்று கூடி அன்பை பகிர்ந்து கொண்டது அனைவரது மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர் முழுவதும் மொத்தம் 32 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் அனைத்து விநாயகர் சிலைகளும் சிலம்பனி சிதம்பர விநாயகர் கோவில் முன்பாக அணிவகுத்து நின்றது. இதனைத் தொடர்ந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் வந்த நிலையில் ஆண்டவர் செட் சிஎஸ்ஐ சர்ச் முன்பாக கிறிஸ்தவ மதத்தினரும் இஸ்லாமிய மதத்தினரும் மத நல்லிணக்க விநாயகர் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். மேலும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் நட்பை பகிர்ந்து கொண்டது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பின்னர் இரவு கருதாபூரணியில் விநாயகர் சிலைகளை ஒன்றன்பின் ஒன்றாக கரைத்தனர். தேவக்கோட்டை டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் பாஜக இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட அமைப்பினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வடசுத்தூர் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் உள்ள பெரியார் சிலை மீது மாட்டு சாணத்தை கரைத்து ஊற்றி அவமதிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். பொள்ளாச்சியை அடுத்த வடசுத்தூர் பகுதியில் உள்ள பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் 100க்கணக்கான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த சமத்துவபுரத்தின் முன்பகுதியில் தந்தை பெரியார் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் சிலர் பெரியார் சிலை மீது மாட்டு சாணத்தை கரைத்து ஊற்றியுள்ளனர். காலையில் இதனை கண்ட முருகன் என்பவர் அதிர்ச்சியடைந்து அப்பகுதியில் உள்ளவர்களிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நெகமம் காவல்துறையினர் பெரியார் சிலை மீது பூசப்பட்ட சாணியை தண்ணீர் ஊற்றி சுத்தப்படுத்தினர். இந்த தகவலை அறிந்த திமுகவினர் சம்பவ இடத்திற்கு சென்று பெரியார் சிலையை அவமரியாதை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது பெரியார் சிலையை அவமதிப்பு செய்தவர்களை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததுடன் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
விருதாச்சலத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியும் இணைந்து கட்சியின் உறுப்பினர்களுக்கான நற்பண்பு பயிலரங்க நிகழ்ச்சியை நடத்தியது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் செயல்படும் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியும் இணைந்து கட்சியின் உறுப்பினர்களுக்கான நற்பண்பு பயிலரங்க கூட்டத்தை நடத்தியது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஷேக் தாவூத் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் ரஹீம் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் ஜி அமீன், தலைமை கழக பேச்சாளர் மௌலவி அசைன் மன்பா ஆகியோர் கலந்து கொண்டு பயிலரங்க கருத்துரையை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து விருதாச்சலத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் சிறப்பாக செயல்பட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நகர தலைவர் அன்வர் பாஷா விருது வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் விருதாச்சலம் நகர தலைவர் அன்வர் பாஷா, நகர செயலாளர்கள் ரியாஸ், நூறு லமீன், நகர பொருளாளர் ரஹமத்துல்லா உள்ளிட்ட 100 மேற்பட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் நகர செயலாளர் ரியாஸ் நன்றி தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 24 நபர்கள் டெங்குவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று புதுக்கோட்டையில் மாணவர்களுக்கு மனநல மேம்பாடு அளிக்கும் பயிற்சியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செயல்படும் அரசு மன்னர் கலைக்கல்லூரியில் மாணவர்களின் மன உறுதியை காக்க வேண்டும் என்பதற்காக மனம் என்ற திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு மனநல மேம்பாடு அளிக்கும் பயிற்சியை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் எவ்வாறு இருப்பது, மன அழுத்தம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் மனம் திட்டத்தின் கீழ் கவுன்சிலர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது என்றும், அவர்கள் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் மன அழுத்தங்கள் குறித்தும் அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்பது குறித்தும் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் செப்டம்பர் மாதத்தில் 24 நபர்கள் டெங்குவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும், மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் டெங்கு ஒழிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு டெங்கு ஒழிப்பு பணி முழு வேகத்தில் நடைபெற்று வருகிறது எனவும், கந்தர்வகோட்டை மற்றும் அறந்தாங்கி பகுதிகளில் டெங்கு பாதிப்பு அதிக அளவில் உள்ளது எனவும் மாவட்ட ஆட்சியர் மெஸ்ஸி ரம்யா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், மனம் புரோகிராம் மனம் திட்டம் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆரம்பித்து வச்ச திட்டம், அதில் வந்து இன்னைக்கு மனநல தன்னார்வல மண்டம் அதை வந்து ஆரம்பித்து வச்சுருக்கோம். அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் வந்து கவுன்சிலர்ஸாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க மனம் தூதுவர் அவங்க எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு அவங்களை ஆனர் பண்ணிட்டு அவங்க மூலமாக பயிற்சிகள் வந்து அதிமுக ஆட்சியில் 10,000 கேங் மேன்களை பணி நிரந்தரம் செய்திருந்த நிலையில் மீதமுள்ள 5,000 கேங் மேன்களுக்கு திமுக அரசு நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என கொளத்தூரில் 5,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேங்மேன் பணியாளர்களை திமுக அரசு நிரந்தர பணி நியமனம் செய்ய போவதில்லை என பிரபல நாளிதழில் வெளியான பதிவுகளை கண்டதும் முதலமைச்சர் தொகுதியான சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை 5,000 மேற்பட்ட கேங்மேன் தொழிலாளர்கள் திடீரென முற்றுகையிட்டும் கொளத்தூர் பெரவள்ளூர் சாலையில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். அப்போது அதிமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி 10,000 கேங்மேன்களை பணி நிரந்தரம் செய்திருந்த நிலையில் மீதமுள்ள 5,000 கேங் மேன்களுக்கு திமுக அரசு நிரந்தர பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் மீதமுள்ள 5,000 மேற்பட்ட நபர்களை நிரந்தரம் செய்ய தமிழக அரசு ஆணை வழங்கிட வேண்டும் எனவும், திமுக அரசு ஆணை வழங்காவிட்டால் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி தொடர் போராட்டம் நடத்தவுள்ளதாகவும் கேங்மேன் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். பதவி உயர்வு பெற்ற முதுகலை ஆசிரியர்களை தொடர்ந்து தலைமை ஆசிரியர்களாக நீடிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுக்கோட்டையில் ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் செயல்படும் தபால் நிலையத்தில் 100 மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு போஸ்ட்கார்டில் தங்களுடைய கோரிக்கைகளை எழுதி அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மாரிமுத்து தலைமை தாங்கினார். போராட்டத்தில் பதவி உயர்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் பதவியிலிருந்து உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வில் செல்லக்கூடாது எனவும், பணிநிலையில் பாதிப்பு ஏற்படா வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பணிபுரிந்து பதவி உயர்வு பெற்ற முதுகலை ஆசிரியர்கள் தொடர்ந்து தலைமை ஆசிரியர்களாக நீடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.
மேலும் 40 ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்து வரும் இந்த நிலையை இந்த வருடம் மாற்றக்கூடாது எனவும் தலைமை ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். பட்டதாரி ஆசிரியரிலிருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி பெற்று மீண்டும் அதே ஒத்த பணியில் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி பெற்ற 1/1/2018 பிறகு தலைமை ஆசிரியராக பதவி பெற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் கடந்த 45 ஆண்டுகளாக தமிழக அரசு கடைபிடித்து வருகிற அதே நடைமுறையை பின்பற்றி எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பணி செய்ய வேண்டும் என்பது இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கையாக இதன் மூலம் தெரிவித்து. அவினாசியில் பெண்ணை கல்லால் தாக்கி கொலை செய்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி மங்களம் பைபாஸ் சாலையின் அருகே மழைநீர் வடிகால் பாதையில் அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் கிடப்பதாக அவினாசி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது கணேஷ் என்பவருக்கு சொந்தமான எலக்ட்ரிக்கல் கடையின் வாசலில் இருந்து உடலை இழுத்து சென்றதும் தலையை துணியால் மறைத்துக் கொண்டு பெண்ணின் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் பொதுமக்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் தப்பித்து சென்ற வாலிபர் ஒருவர் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தனர். இதனையடுத்து மருத்துவமனைக்கு சென்ற காவல்துறையினர் சிகிச்சை பெற்று வரும் நபரிடம் விசாரணை நடத்தியதில் திண்டுக்கல் மாவட்டம் புஷ்பா புதூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் ராஜ்சிங் மகன் ஹில்டன் என்பதும் குடிபோதையில் ஆம்புலன்ஸ் ஓட்டியதால் ஆம்புலன்ஸ் உரிமையாளர் பணி நீக்கம் செய்துள்ள நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த ஹில்டன் பெண்ணை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் ஹில்டனை கைது செய்தனர். மேலும் காவல்துறை பாதுகாப்புடன் காயமடைந்த ஹில்டனுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். திருவண்ணை நல்லூரில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலையை தேவனாம்பட்டினம் கடலில் கரைப்பதற்காக இந்து முன்னணியினர் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூரில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலையை கடலூர் தேவனாம்பட்டினம் கடலில் கரைப்பதற்காக இந்து முன்னணியின் மாவட்ட தலைவர் தனபால் தலைமையில் விநாயகர் சிலையை டாடா ஏசி வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு இந்து முன்னணியினர் ஊர்வலமாக சென்றனர். அப்போது விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ், திருவண்ணை நல்லூர் ஆய்வாளர் செல்வராஜ் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருச்சியில் கடைகளுக்குள் புகுந்த அரசு பேருந்தின் ஓட்டுநர் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 10க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் கணபதி என்பவர் அரசு பேருந்தை மத்திய பேருந்து நிலையத்திற்கு இயக்கி சென்றார். பேருந்து தாறுமாறாக வருவதை கண்ட பயணிகள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். இதனிடையே திருச்சி தலைமை தபால் நிலையம் அடுத்த ஜேம்ஸ் மெட்ரிக் பள்ளியின் நுழைவு வாயில் அருகே உள்ள கடைகளுக்குள் பேருந்து புகுந்து நின்றது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பேருந்தில் இருந்த ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக ஏற்கனவே ஓட்டுநர் கணபதி இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்படும் பேரிடர்களில் இருந்து மீட்பது குறித்து மாணவிகளுக்கு தீயணைப்புத் துறையினர் பயிற்சி அளித்தனர். வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படும் பேரிடர்களில் இருந்து மீட்பது குறித்த பயிற்சி தீயணைப்புத் துறை சார்பில் நெல்லை பெருமாள்புரம் தனியார் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படும் பேரிடர்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வது, எவ்வாறு மீட்பு பணிகளில் ஈடுபடுவது என்பது குறித்தும், வீட்டில் தீப்பிடித்தால் அதை எளிதில் அணைக்கும் முறை உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை தீயணைப்புத் துறையினர் செய்து காண்பித்தனர். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி காமாட்சி அம்மன்பேட்டை இளைஞர்கள் சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் வள்ளலார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். முகாமில் சமூக சேவகர் கண்ணன் என்பவர் 89வது முறையாக இரத்த தானம் வழங்கினார். அவருக்கு குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவ அலுவலர் மாறன்பாபு மற்றும் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் ராமு, முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்று பொன்னாடை அணிவித்து சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். முகாமில் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையின் இரத்த வங்கி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் சான்றுகள் வழங்கப்பட்டன.
திருக்குவளையில் சரிவர குடிநீர் வரவில்லை என கூறி பெண்கள் சாலையில் காலிக்குடங்களுடன் கும்மியடித்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை ஊராட்சிக்கு உட்பட்ட கீழ்குடியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதிக்கு சரிவர குடிநீர் வரவில்லை என கூறி அப்பகுதி பெண்கள் சாலையில் காலிக்குடங்களுடன் கும்மியடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அந்த வழியாக சென்ற இரண்டு அரசு பேருந்துகளை வழிமறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிரமமடைந்தனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காவிரி ஆற்றில் விநாயகர் சிலையை கரைக்க சென்ற 2 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த தொட்டில்பட்டியைச் சேர்ந்த சந்தோஷ், நந்தகுமார் ஆகிய 2 மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளனர். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி இருவரும் தொட்டில்பட்டி காவிரி ஆற்றில் விநாயகர் சிலையை கரைப்பதற்காக நண்பர்களுடன் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற இருவரும் நீச்சல் தெரியாததால் திடீரென நீரில் மூழ்கினர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் இருவரின் சடலத்தையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் நந்தகுமாரின் உடலை அவர்கள் வீட்டில் வளர்க்கும் நாய் சுற்றி சுற்றி வந்து பரிதவித்த பாச போராட்டம் அங்கிருந்தவர்களின் மனதை மேலும் கலங்கடிக்க செய்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கருமலை கூடல் போலீசார் இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். மக்களவையில் நிறைவேறியது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, மாநிலங்களவையில் இன்று விவாதம். 2029ஆம் ஆண்டுக்கு பிறகு மகளிர் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. காவிரியில் உரிய நீரை திறக்க கோரும் தமிழக அரசின் மனு, உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அதிமுக சின்னம், பெயரை ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது, இபிஎஸ் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.